My name is Nitesh Kothari. Madurai lendu varom. My wife ku avian avascular necrosis nu solli or disease diagnose aachu. So 6 months back naanga inge or Bangalore lendu or patient vandanga. அவங்களும் ஏவியனுக்காக வந்தாங்க. அவங்க கூட நான் பை சான்ஸ் இங்கே அக்கம்பனி பண்ணி டாக்டர் பிஜு வந்து மீட் பண்ணோம். ஸோ அவங்க சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கேட்டு வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் 5 மந்த்ஸ் என் ஒய்ஃப்க்கு அதே ப்ராப்ளம் வந்ததுனால நான் ஏவியனுக்கு வந்தோம். இன் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஸ்ரீதேவி மேடம் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்டிங்க்கு வந்து மீட் பண்ணி சார் வந்து பிஜு சார் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இதுக்கு எடுக்கலாம், என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வச்சுக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு அதை அரெஸ்ட் பண்ண முடியும், அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் என்ன இருக்கும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஈவன் கன்சல்டிங்க்கு வர்றப்போவுமே வந்து கோவிட் நார்ம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் வண்டி வெஹிக்கிள் வந்து வித் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே வர்றப்போவும் வாட்ச்மேன் எல்லாருடைய டெம்பரேச்சர்ஸ் செக் பண்ணி வெஹிக்கிள் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமும் டிஸ்டன்ட்டை தனித்தனியாக உட்கார வச்சு ஸோ டாக்டர்ஸுமே ஒரு கிளாஸ் ஷீல்டுக்கு பின்னாடி இருந்து தான் அட்டன் பண்ணாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து அட்மிஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் 7 டேஸ் நாங்கள் அட்மிஷன் பிளான் பண்ணோம். அட்மிஷனுக்கு வந்து நிறைய செட் ஆஃப் நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ப்யூர்லி ஃபார் கோவிட் சேஃப்டி ஆஃப் தி ஸ்டாஃப், சேஃப்டி ஆஃப் தி பேஷண்ட், அதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு கோவிட் நெகட்டிவ் ரிப்போர்ட்டோட வந்தால் தான் உள்ள அட்மிஷன். அண்ட் ஆரோக்கிய சேத்து ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம க்யூஆர் கோடு, நம்ம நெகட்டிவ் ரிப்போர்ட் எல்லாமே முத நாளே வந்து சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபர்மேஷன் வரும் அண்ட் அட்மிட் ஆகும். ஸோ இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இங்கே 15 டேஸ் இந்த ப்ரிமிசஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் இருந்தது. பட் த மொமெண்ட் இங்கே வந்து என்ட்ரு ஆகி என்ரோல் பண்ண உடனே இந்த ஆம்பியன்ஸ், அட்மாஸ்ஃபியர் எல்லாமே நல்ல ப்ளசண்ட்டாக இருந்ததுனால இந்த 15 டேஸ் எங்களுக்கு எப்படி போனதுன்னே தெரியல. ஓவரால் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மதுரையிலேருந்து இவ்வளோ பக்கத்தில் எப்படி ஒரு சைலண்ட்டாக நல்ல நேச்சரோட நேச்சராக ஒரு பிளேஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அண்டு மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. எவ்ரி திங் ஒர்க்ஸ் லைக் கிளாக் ஒர்க். உங்களுக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் வித்இன் 2 மினிட்ஸ் அந்த நாக் வந்துடும். பேஷண்ட்டுக்கு வந்து 2x a டே தெரப்பி கொடுத்துட்ருந்தாங்க அண்டு ஃபிசியோதெரப்பி 2x a டே போயிட்டுருந்தது. தெரப்பி செஷனுக்கு முத நாள் நைட்டே வந்து எங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க, இத்தனை மணிக்கு உங்களுக்கு நாளைக்கு தெரப்பி இருக்குது. அதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே ரிமைண்டர் கால் வந்துடும். 2 மினிட்ஸ் முன்னாடியே வந்து கேட்டில் ஸ்டாஃப் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய டைம் வேல்யூபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய டைமும் நல்லா வேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் எங்கேயுமே வந்துட்டு சேஃப்டியோ ப்ரிகாஷன்ஸோ இல்லை கோவிட் நார்ம்ஸோ அதுக்கு எதுக்குமே வந்து ஒரு லேப்ஸே இல்லாமல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஸ்டாஃப்மே எனி டைம் மாஸ்க், ஃபேஸ் ஷீல்டு போட்டிருக்காங்க. டாக்டர்ஸுமே வந்து எனி டைம் அந்த ஃபேஸ் ஷீல்டு போட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பேஷண்ட்டு பை சான்ஸ் டச் பண்ணி எக்ஸாமின் பண்ணோம்னா உடனே திருப்பி சானிடைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்தப்போ ரொம்ப சிவியராக பெயின் இருந்தது. ஒரு 5 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தது. விதின் 3rd டே வந்து நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா மொபிலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. பெயின் 60-70% வந்து 3rd டே 4th டே அரெஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ் அண்ட் வென் அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரெஸ் ஆக ஆக அரவுண்ட் பெயின் வந்து சொல்ல போனால் 95% பெயின் வந்து இப்போது இல்லை, ஃபுல்லி கிளியர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரொம்ப சடனாக ஏதாவது ஒரு ஜர்க் வந்தால் தான் அந்த பெயின் இருக்கிறத விட 95% பெயின் ரிலீஃப் இருக்குது. அண்ட் இந்த 15 டேஸ்க்கு இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் எங்களுக்கு வீட்டுக்கு போய் ஒரு சில ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் அண்ட் ஆயில் மசாஜ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அந்த இன்னொரு 15 டேஸ் நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு அந்த டிசீஸை வந்து ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு ஹோப்பு. இப்போ எங்களுக்கு வந்து ஆயுர்வேதாவில் இது ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே அலோபதி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் போயிருக்கோம். ஸோ இங்கே வந்தப்போ நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு சே தட் த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைடட் பை டாக்டர் ஸ்ரீதர், அவங்க ஜூனியர் டாக்டர் சோனு அண்ட் எங்கள் வார்டு இன்சார்ஜ் நர்ஸ்
ஐஸ்வர்யா அண்ட் சங்கீதா மேம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட் ஒரு கால் உடனே நம்ம என்ன சொன்னாலும் ரெடியாக அவைலபிள் இருந்தது. கேன்டீன் ஃபுட் வாஸ் அமேசிங். சாஃப்ரான் ரெஸ்டாரண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் த சைனீஸ் ஃபுட் ப்ரொவைடட் தேர். பேஷண்ட்டுக்கு தனியாக வந்து பிளண்ட் ஃபுட் வருது, பட் அட்டெண்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா நம்ம சொல்கிற எல்லா வெரைட்டிஸ் வந்து அவங்க குக் பண்ணி தராங்க அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. மெடிசன்ஸ் ஆன் டைம் வந்துடுது, பில்லிங் அக்கௌண்ட்ஸ் எனி திங் யூ நேம் இட். ஒன்லி திங் இங்கே சொல்ல போனால் அந்த சிஸ்டம் அவங்க வச்சுருக்க சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அண்ட் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் த மோஸ்ட் லவ்வபிள் திங்னா சுற்றி இருக்கிற கார்டன் வெல் மெயின்டைன்டு நல்லா இருக்குது. ஒரு ஒரு நாளைக்கு நான் 4 times வாக் போனாலும் அந்த போர் அடிக்கல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஃபுல்லி ட்ரீட் ஆகி வி டோன்ட் ஹாவ் டு கம் அகெயின் ஃபார் திஸ் ப்ராப்ளம். பட் வேறு ஏதாவது இருந்தால் டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Go here to subscribe.